ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் ஆகிய இறைவா இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஒரு இக்கட்டான காலத்திலும் குடும்பமாக இணைந்து உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் கிருபை அளித்திருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இப்பொழுதும் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உமது கிருபை எங்களோடு இருந்து இதனால் வரையிலும் எங்களை பாதுகாத்து வந்த தேவன் எங்களை அரவணைத்து வந்த தேவன் இனியும் எங்களை வழிநடத்தவும் இந்த ஆராதனையை நல்ல முறையிலே நாங்கள் நிறைவு செய்யவும் என் தேவன் கிருபை பாராட்டும் உமது பிரசன்னம் துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு இடைபெற்று வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் ராட்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாளிகளிலே பன்னெண்டாம் பாடல் முன்னோரின் தெய்வமாம் உன்னத ராஜராம் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிய நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வலமுள்ள கடவுளுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பிடிதலும் உள்ள இருதயத்தோடைய அறிக்கையிட கர்த்தருடைய வார்த்தைகள் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது நாம் இக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உதவிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை அறிவிக்கவும் அவருடைய மகா பரிசுத்த வார்த்தைகளை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்துமாவுக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக்கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற வேளையில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த இருக்கிறது ஆகையால் நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் இணைந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோம் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டவரே தேவரீரங்கள் கர்த்தராக ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்க்கருளி செய்த வாக்குதித்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இறக்கமுள்ள பிதாவே முடிய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்களினை தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர ஏசு கிறிஸ்தின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவர்தம் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது மக்களுக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளையிட்டிருக்கிறார் மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார் ஆகையால் கடைசியில் யாருடைய நித்தி ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாயையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கருத்தராக இயேசு கிருஷ்ணன் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம் ஆமேன் கத்தடைய ஜபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம் பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக கம்மிடி சித்த பரமடுத்தலை செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அனுள்ள பத்தை எங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும் எங்களை சோர்ந்த குற்ற பண்ணாமல் தீமன்றங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராட்சியும் வல்லமையும் மகிமையும் மின்னடிக்கும் ஆ ஆமேன் ஆண்டவரே எங்கள் உதடுகளை தரந்தருளும் அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய பொழை அறிவிக்கும் கடவுளே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும் ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக ஆமேன் திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் எஸ் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை எஸ் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்போது உடை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனி நீ உன் ஜனத்தின் புத்திரனோடு பேசி அவர்களோடு சொல்ல வேண்டியதாவது நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரை தேசத்தின் ஜனம் தங்கள் இலைகள் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்கிற்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும்படி எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கை இல்லாமல் பட்டை வந்து அவனை வாரிக் கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையில் மேல் சுமரும் அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் இராவிலால் அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்வான் காவட்காரன் பட்டயம் வருவதைக் கண்டு அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்களை எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்கள் ஒருவனை வாடிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்தினிலே வாடிக்கொள்ளப்படுவான் ஆனால் அவன் இரத்த பழியை காவட்காரன் கையிலே கேட்பேன் மனுபுத்திரனே நான் உன்னை இஸ்ரேவேல் வம்சத்தாருக்கு காவட்காரனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வார்த்தை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக நான் துன்மார்கனை நோக்கி துன்மார்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்கையில் நீ துர்மார்கனை தன் துன்மார்க்கத்திலே இராதபடி எச்சரிக்கை தக்கதாக அதை அவனுக்கு சொல்ல சொல்லாமற் போனால் அந்த துன்மார்கன் தன் அக்கரமத்தினாலே சாவான் ஆனாலும் அவன் ரத்தப்பழி உன் கையிலே கேட்பேன் துன்மார்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்தினை சாவான் நீயோ உன் ஆத்மாவை தப்பு வைப்பாய் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்தாயிற்று வாசிக்க கொடுக்கப்பட்ட ரெண்டாம் வேத பாடம் அப்போ பவுல் தும்பூத்திக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் மூன்று ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை ஒன்று திமுத்தியோ மூன்று ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் உள்ளனும் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கணும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும் அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சுக்கிறவனுமாயிராமல் பொறுமை இல்லவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாயிருக்கக்கூடாது அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறமானவர்களால் நற்சாட்சி இருக்க வேண்டும் அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்கும் உள்ளவர்களாயும் மதுபான பிரியருமாயிரும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்ல வழக்கமுள்ளவர்களாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் குற்றஞ்சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம் அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லவருக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும் மேலும் உதவிக்காரனார்கள் ஒரே மனைவிடைய புருஷராலுமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும் இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையை கிறிஸ்து இயேசுவை மற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தை அடைவார்கள் வாசக கொடுப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடியாதவற்று கடவுளுக்கே மகிமை உண்டாதாக ஆமேன் டிடிஎம் எம் பாடலை பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடி ஆண்டவரை போற்றுவோம் செய்தி பாடம் படிக்க கேட்போம் இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் பதினைந்து முதல் பத்தொன்பது வசனம் வரை அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு ஏசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருப்பாயாக என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்ட பேதுரு தூக்கப்பட்டு ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் ஏசு என் ஆடைகளை மேய்ப்பாயாக என்றார் நீ இள வயது இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கையை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் எந்தவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் வாசிக்க வேண்டிய சுவிசேஷப் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக நாம் யாவரும் இணைந்து நூறாவது சங்கீதத்தை பாடகர் குழுவினோடு சேர்ந்து பாடி ஆண்டவரை போற்றுவோம் நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போ சில விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலமல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாராகி நம்முடைய நாதிரியை சிக்கல் விசுவாசிக்கிறேன் அவர் பர்சுத்தாவின் ஆளே கன்னிய மறியாளத்தில் உப்பு வைத்து பிறந்தார் பொந்தி விளாத்துவின் காலத்தில் பாடுபட்டு செலவில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் அறங்கினார் மூன்றாம் நாள் மறித்தோடு எழுந்தொழினார் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வலமலை பிதாவாகி கடவுடைய வலது பார்சல் விட்டிருக்கிறார் அவிடத்திலிருந்து உயிருள்ளோரி மறைத்தோரையும் நியாயம் திருக்க வருவார் பர்சுத்தாவை விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பர்சபையும் பரிசவானியுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தேர்தலும் நித்திய ஜீவனின்றி விசுவாசிக்கிறேன் ஆமீன் திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் வழக்கம் போல இன்று வழிபாடு நிறைவு பெற்ற பிறகு காலை பத்து மணிக்கு நம்முடைய சிறுவருக்கான விவிலிய வகுப்பு ஊடகத்தின் வழியாக நடத்தப்பெறும் ஆன்லைன் சண்டே பைபிள் கிளாஸ் அட் 10 a.m. டுடே பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்வில் பங்கு பெற செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாளின் வழிபாட்டிலே செல்வி ஆண்ட்ரோ அனுஷயா கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு பெற்றவர் நம்முடைய நல்மை பிராலய திருச்சபையில் உறுப்பினராக இணைந்திருக்கிறார் அவரை திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி அவருக்காக ஜெபித்துக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் இருக்கிற ஈவாட் பெண்கள் கிறிஸ்துவ கல்லூரியில் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன இது பெண்களுக்கான தனிப்பட்ட கல்லூரியாக இருக்கிறது மெல்ரோசாபுரத்தில் இருக்கிறது இதில் விடுதி வசதியும் உண்டு விருப்பமுடியவர்கள் நீங்கள் ஆயரை சந்தித்து மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நமக்கு அருகாமையில் இருக்கிற எபாஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருக்கிற ஸ்ரீ பிஷப் நியூபிகின் கல்லூரியில் விண்ணப்பங்கள் பிஎட் காலேஜுக்காக வழங்கப்படுகின்றன சிஎஸ்ஐ கல்யாணி காலேஜ் ஆஃப் நர்சிங் கல்யாணி மருத்துவமனையில் அமைந்திருக்கிற இந்த நர்சிங் பயிற்சி கல்லூரியில் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி கோர்ஸ் இது மூன்று வருடத்திற்கான பயிற்சியும் பிஎஸ்சி நர்சிங் நான்கு வருடத்திற்கான பயிற்சியும் தொடங்க உள்ளது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் ரெய்னி மருத்துவமனையின் கல்லூரிகளிலேயும் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன மேலும் விவரங்களுக்கு நீங்கள் ஆயரை சந்தித்து கடிதம் பெற்று விண்ணப்பிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே உங்களிடத்தில் வேண்டிக் பலர் உற்சாகமாக நன்கொடைகளை வழங்கியிருக்கிறீர்கள் அதனால் நாம் நூற்றி ஐந்து பேருக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக உதவிகள் பொருளாதார உதவிகள் செய்ய இயன்றது மேலும் பலர் உதவிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது நம்ம செலவு செய்கிற போது பொருட்கள் எல்லாம் நன்றாக வாழ வாங்க வேண்டும் என்று நம்ம லிஸ்ட்டு போட்ட பிறகு ஒருவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக ஆகியிருக்கிறது நான் முதல்ல ஆயிரத்தி இரநூறு என்று சொல்லியிருந்தேன் ஆனால் இப்பொழுது ஆயிரத்து ஐநூறு ரூபாய் செலவாகி இருக்கிறது மேலும் நன்கொடை தர விரும்புகிறவர்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் வழங்கப்பட்ட அந்த வங்கி கணக்கில் ஒருவருக்கு ஆயிரத்தி ஐநூறு வீதம் நீங்கள் நன்கொடை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த சூழலில் நம்முடைய பள்ளி பிள்ளைகளுக்கு ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய திருச்சபையிலேயும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு லேப்டாப்போ அல்லது கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய செல்போனை தர இயலாத சூழலில் இருக்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய வேண்டுதல்களை விடுத்திருக்கிறார்கள் நம்முடைய திருச்சபையிலே ஒருவேளை நீங்கள் பயன்படுத்தாத ஆனால் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிற ஓல்டு லேப்டாப்ஸ் இல்லைன்னா ஓல்டு செல்ஃபோன் உங்களிடத்தில் இருந்தால் அதை நீங்கள் கொடுத்து உதவலாம் அப்படி கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் ஆயருக்கு கைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் தொடர்ந்து நம்ம அருகில் இருக்கிற ஏழை எளிய மக்களை தாங்குவோம் அவர்களுக்காக ஜபிப்பது மட்டுமல்ல பொருளாதார உதவிகளை திருச்சபையாக செய்வோம் கடந்த இருபதாம் தேதி நம்முடைய திருச்சபையினுடைய மூத்த உறுப்பினர் திரு டபிள்யூ தேவநேசன் அவருக்கு வயது தொண்ணூற்றி ரெண்டு அவர்கள் கத்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் அன்று மாலை சென்ட் மேரிஸ் தூய மரியாள் கல்லறை தோட்டத்தில் மந்தவெளியில் இருக்கிற தூய மரியாள் கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அவருடைய ஆத்துமாவுக்காக வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் அவரை பிரிந்திருக்கிற குடும்பத்தாருக்கு ஆண்டவர் ஆறுதல் வழங்க வேண்டும் என்று நாம் ஜெபித்துக்கொள்வோம் தலைகளை தாழ்த்தி விண்ணப்பம் செய்வோம் நானே உயிர் தொழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் விசுவாசம் வைக்கிறவர் மறித்தாலும் பிழைப்பார் உயிரோடு விசுவாசம் வைக்கிறவர் எவரும் என்றைக்கு மறிப்பதில்லை என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆம் சுவாமி நித்திய வாழ்வை நீர் எங்களுக்கு அருள்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உம்மை அறிந்து கொள்வதே மெய்யான வாழ்வு என்று நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் இது எங்களுடைய அருமையான தவப்பனார் திரு தேவநேசன் அவர்கள் உமரை உம்மை அணிந்து அறிந்தவராய் நல்லதொரு நம்பிக்கையாளராய் விசுவாசியாய் இந்த உலகத்தில் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்ததற்காக ஸ்தூத்திரம் செலுத்துகிறோம் நீர் அவருக்கு கொடுத்த துணைவியார் பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் என்கிற உறவு நிலைகளுக்காக சகோதர சகோதரிகள் உறவின் முறைக்காக விசுவாச நண்பர்களுக்காக நன்றி படைக்கிறோம் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது அவருடைய உழைப்பை முயற்சிகளை எல்லாவற்றையும் நீர் ஆசிர்வதித்ததற்காக பெருக செய்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அவரும் இந்த சமுதாயத்திலேயும் குடும்பத்திலையும் திருச்சுமையிலேயும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மய்மைப்படுத்தினதற்காக நன்றி படைக்கிறோம் அவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பு பாசம் எல்லா நன்மைகள் ஆசிர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு அவர்களுடைய திரு சமூகத்தில் இழைப்பாருகிறார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் தாமே உம்முடைய வருகையிலே பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே அவரை நாங்கள் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக வீராக அவரை இழந்திருக்கிற அவருடைய அருமையான துணைவியார் திருமதி லில்லி அவர்களுக்காக அவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம் அவர்களை நீர் பலப்படுத்தியலும் அவர்களுக்கு நீர் போதுமானவராக இருந்து வழிநடத்தும் அவருடைய மகன் திரு டிசி சுந்தராஜ் தூய ஜார்ஜ் பேராலயத்திலே பொருளராக பொறுப்பேற்று சிறப்பாக பணி செய்து வருகிற அவரையும் அவருடைய குடும்பத்தார் இறக்கமாய் கண்ணோக்கியர்களும் அதே போல இளைய மகன் திரு ஜெயக்குமார் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக விடுதல் செய்கிறோம் அவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் உலகம் தரக்கூடாது ஆறுதலை மனசமாதானத்தை இந்த பிள்ளைகளின் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நே தந்திர வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம் மீண்டுமாக நாங்கள் உயிர்த்ததலின் நம்பிக்கையோடு உமக்கு நன்றி படைக்கிறோம் உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் விசுவாச நிலைத்திருக்கு எங்களுக்கு அருள் தாரும் ஏசு கிருஷ்ணனுடைய வேண்டுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காணுபவர்கள் பிறந்த நாள் காணுபவர்கள் இன்று இருபத்தி ஆறாம் தேதி மிஸ்ஸஸ் லூலு ரவீந்திரன் மிஸ்டர் சைமன் கலைச்சந்திரன் ஏபி பி சாமியூல் சாலமோன்ராஜ் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இருபத்தி ஏழாம் தேதி ஏஆர்இ ரஃபேல் மிஸ்டர் एस नेल्सन आईजे जूडित सलोमे, मिसेस पुनिता मिसेस रानी राजकुमार मिसेस रेनाल्ड प्रिंस बॉय 28 तम தேதி जी प्रभावदी, मिसेस रीटा ज्ञानसुंदरी राजेश थॉमस कृपाकरन 29 तम தேதி मिस्टर जे जोसेफ दयालन मिस्टर जे टी मॉरिस मुथुराज जे डेविड डी सारा एफसी बॉय जे जॉन नथानिएल जयप्रसाद டி ஹேடி எஸ் ஜெனிஃபா Натаஷா திமதே தங்கள் உடைய பிரதானளை கொண்டாடுறார்கள் 30 ஆம் தேதி மிஸ்ஸ் விக்டோரியா சுந்தர் மெசலினா இன்பாரூத் வசந்தி விக்டோரியா மிஸ்ஸ் எப்சிபா உஷாராணி பிஹெச் மிஷோ தோனி ஜே ஜார்ஜ் ஸ்டீபன்ராஜ் மிஸ்டர் ராஜ் ராஜேந்திரன் டி ஆலன் ஜான் கிருபாகரன் முப்பத்தி ஒன்றாம் தேதி மிஸ்ஸஸ் வைலட் தேவகிருபை மிஸ்ஸஸ் மேரி தெரேசா மிஸ்ஸஸ் விமலா ஜி ஜான்சன் கோயில்ராஜ் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ராதா ஷிபோரா சாய்ஸ் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள் பிறந்தநாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை தம்பி தங்கைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் இந்த வாரத்தில் திருமண நாள் காணும் தம்பதியர் திரு டி கிருபாகரன் திருமதி லதா தம்பது இறை திருச்சுவையின் சார்பாக பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் பிறந்தநாள் திருமண நாள் காணுகிற இந்த அடியாறுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம் அன்பின் நல்லாண்டே சிறப்பான நாட்களை உங்களுடைய சமூகத்திலே பெற்று கொண்டாடுகிற இந்தமது பிள்ளைகளை இறக்கமாய் கண்ணோக்கியர்களும் இதுபோன்ற பல மகிழ்ச்சியான திருநாட்களை தங்களுடைய வாழ்நாளில் காணும்படி நீடிய நாட்களை கூட்டித்தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இவடைய உழைப்பை பிரயாசங்களை ஆசிர்வதிப்பீராக எதிர்கால திட்டங்களை வாய்க்கச் செய்வீராக இவடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் உம்முடைய சமூகத்தில் ஏற்றதாக இருப்பதாக நீர் இல்லங்களின் தலைவராக இருந்த மகிழ்ச்சியை சமாதானத்தை தாரம் மற்றொரு மகிழ்ச்சியான ஆண்டை காணத்தக்கதான் அருளை தாரம் இயேசு கிறிஸ்து வழியாக பிதாவே ஆமேன் பாமாலையிலே முன்னூற்று ஓராவது பாடல் என் நெஞ்சை சுவாமி உமக்கே என்ற பாடலின் முதலாம் இரண்டாம் ஏழாம் மற்றும் ஒன்பதாம் சரணங்களை பாடி ஆண்டவரை வேண்டிக்கொள்வோம் பாமாலை முன்னூற்று ஒன்றில் முதல் ரெண்டு ஏழு ஒன்பதாவது சரணங்கள் சுக்குள்ன்பான பெரியவர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாஸ்துதல்களை தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் தோத்திரம் குட் மார்னிங் இந்த ஊரடங்கு காலம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் ஒருவேளை இப்படி ஊடகத்தின் வழியாக வழிபாடுகளில் பங்கு பெறுவதற்கு நாம் பழகிவிட்டிருக்கிற இந்த சூழலில் எல்லாம் சரியாகும் நன்மைகள் நடைபெறும் அனைவரும் குணம் பெற்று சபைக்கு திரும்புவர் என்கிற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறோம் அதற்காக நாம் ஆண்டவை நோக்கி விண்ணப்பிக்கிறோம் கர்த்த நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு சபையை கூடி வருவதற்கு நமக்கு வாய்ப்புகள் தருவார் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நியமப்படி பெந்தை திருநாளுக்கு பின்னால் வருகிற எட்டாம் ஞாயிறு திருத்துவ திருநாளுக்கு பின்வருகிற ஏழாம் ஞாயிறு இன்று அருட்பொழிவு திருப்பணியாளர்களை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆடைண்ட் மினிஸ்ட்ரி டிரான்ஸ் அருட்பொழிவு திருப்பணி தாம் மாறுகிறது மட்டுமல்ல மற்றவர்களையும் மாற்றுருவாக்கம் செய்கிற திருப்பணி அருட்பொழிவு பெற்று திருப்பணி செய்கிறவர்கள் அவர்கள் மாறுகிறது மட்டுமல்ல மாற்றுரு பெறுகிறது மட்டுமல்ல திருச்சபையில் சமுதாயத்தில் அப்படிப்பட்டதான ஒரு மாற்றுருவாக்கத்தை கொண்டு வருகிற திருப்பணியை செய்ய அழைப்பு பெற்றவர்களாய் இருக்கிறார்கள் ஆகவே இந்த திருப்பணியை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆர்டினேஷன் என்று சொல் பொதுவாக நாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை லத்தீன் மொழியில் ஆர்டினர் என்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட சொல்லாக இருக்கிறது இந்த லத்தீன் ஆர்டினர் என்கிற வார்த்தைக்கு புட்டின் ஆர்டர் என்கிற பொருள் தரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர் ஆயராகவோ திருப்பணியாளராகவோ சமய ஒழுங்கிலே அவரை இணைத்துக் கொள்ளுகிற ஒன்று ஒன்றாய் இருக்கிறது அல்லது சமய திருச்சபை ஒழுங்கிலே அந்த அதிகாரத்தின் கீழாக இணைக்கிற ஒன்றாய் இருக்கிறது டு பிரிங் த சோசன் இன் டு த ரெலிஜியஸ் ஆர்டர் டு கன்ஃபர் ஹோலி ஆர்டர்ஸ் ஆன் சம் இந்த வார்த்தை இதற்கு புரிந்து கொள்ளப்படுகிறது இதனுடைய கிரேக்க வார்த்தை ஆர்டினேஷன் என்கிற ஆங்கில மொழி சொல்லுக்கு கிரேக்க வார்த்தை மூலத்தை நாம் பார்க்கிற போது அதற்கு என்ன அர்த்தங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் இட் மீன்ஸ் சூஸ் அப்பாயிண்ட் ஆர் செட் அபார்ட் தி ஆக்ட் ஆஃப் த சர்ச் இன் சூஸிங் அப்பாயிண்டிங் அண்ட் செட்டிங் அப்பார்ட் த்ரூ த லேயிங் ஆஃப் ஆன்ஸ் on certain individuals to perform specific function on behalf of the Church. திருச்சபையின் சார்பில் குறிப்பிட்ட சில பொறுப்புகளை ஏற்று திருப்பணிகளை செய்வதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த பணி செய்வதற்காக தலைகளின் மேல் கைகளை வைத்து ஆசிர் அல்லது அபிஷேகம் குருத்துவ பட்டம் அளித்து அவர்களை நியமித்தல் அவர்கள் இந்த பணிக்காக தெரிந்து கொள்ளுதல் ஆர்டினேஷன் அப்படின்ற சொல்லுக்கு இந்த அர்த்தங்கள் வருகிறது அப்போ ஆர்டினேஷன் பெற்றவர் அல்லது அருட்பொழிவு பெற்றவர் திருச்சபையினுடைய திருப்பணிகளை செய்வதற்கு வழங்குவதற்கு மந்துகளை வழங்குவதற்கு அதிகாரமுடையவராய் பொறுப்புடையவராய் இருக்கிறார் மட்டுமல்ல இப்படி தெரிவு செய்யப்படுகிறவர் கடவுளுடைய சித்தத்தின்படி அழைப்பு பெற்றவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று சொல்லி நாம் நம்புகிற வரைதான் நாம் இந்த பொறுப்புக்கு நியமிக்கிறோம் ஆகவே இந்த அருட்பொழிவு என்கிற திருச்சபையில் வருகிற ஒரு வழக்கம் ஆர்டினேஷன் என்டாசஸ் த இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல்ஸ் thus set apart as authorized representatives of the Church. திருச்சபையின் சார்பாக அதிகாரத்தோடு உரிமையோடு பொறுப்புகள் வழங்கி நியமிக்கப்படுகிறவர்களாய் திருப்பணி செய்வதற்கு இந்த அருட்பொழிவு பணி நமக்கு உதவி செய்கிறது கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளை திருச்சபையிலே சாக்குற மந்துகளை வழங்குவது மட்டுமல்ல திருச்சபையின் வழிபாடுகளை நடத்துவது மட்டுமல்ல திருச்சபனுடைய விதிமுறைகளை காப்பது மட்டுமல்ல திருச்சபையின் சகோதர சகோதரிகளை நம்பிக்கையாளர்களை விசுவாசிகளை அவர்களை திருச்சபைக்குள்ளாக விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கு உதவி செய்தல் அவர்களை விசுவாசத்திற்குள்ளாக வழிநடத்துதல் மட்டுமன்றி சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் அமைப்பில் ஏற்ற தாழ்வு இருக்கிற சமூக வேறுபாடுகள் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இருப்பவர் இல்லாதோர் என்று பல வேறுபாடுகள் நிறைந்திருக்கிற இந்த சமுதாயத்தில் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் ஆகவே நாம் கடவுளுடைய பார்வையில் அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் ஏற்ற தாழ்வுகள் அன்போடு வாழ வேண்டும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த சமுதாயம் கடவுளுடைய ஆட்சியின் கீழ் வர வேண்டும் ஆண்டவரது சித்தத்தின்படி நடைபெற வேண்டும் என்கிற மேலான நோக்கங்களை புரிந்து கொண்டு அந்த கடவுளுடைய ராஜ்யத்தின் பணி செய்யவும் அழைக்கப்படுகிறவராய் இருக்கிறார் அப்போ திருச்சபையில் சாக்கிரமந்துகளை வழங்குவது கடவுளுடைய வார்த்தைகளை போதிப்பது கற்றுத்தருவது மட்டுமல்ல திருச்சபையின் பிள்ளைகளை வழிநடத்துவது சகோதர சகோதரிகளை விசுவாசத்தில் நிலைத்திருக்கச் செய்வது சமுதாய வாழ்விலே ஆண்டவருடைய அரசு பெருகும்படி அல்லது ஆண்டவருடைய ஆட்சி உலகிலே நிலைத்திருக்கும்படி மனமாற்றம் அடைய செய்கிற பணியையும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அந்த வகையில் இறை திருப்பணி என்பது மாற்றுருவாக்க பணி சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வருகிற பணி அல்லது ஆண்டருடைய சித்தத்தை மறந்திருக்கிற சமுதாய அமைப்பு சூழலில் கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் மக்கள் என்பதை நிலைநிறுத்தக்கூடிய ஆண்டோருடைய ஆட்சி வரக்கூடிய நடைபெறக்கூடிய ஒரு கடவுளுடைய ராஜ்யமாக இறையரசாக இந்த சமுதாயத்தை மாற்றுகிற திருப்பணியாக அருட்பொழிவு பணி இருக்கிறது அருட்பொழிவு பெற்றவர் இந்த மாற்று பணி செய்ய அழைப்பு பெற்றிருக்கிறார் அன்பானவர்களே இந்த அருட்பொழிவு திருப்பணி செய்கிறவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் படித்த மூன்று பாடங்களிலிருந்து மூன்று குறிப்புகளை விரைவாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பாடம் எசேகியல் திற்கரின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்கள் அடங்கிய பகுதிகளை நாம் பார்க்கிற போது இந்த அருட்பொழிவு பெற்ற திருப்பணியாளர் ஒரு காவலாளியாக ஆண்டவரால் நியமிக்கப்படுகிறார் டு பி அ வாட்ச்மேன் காவலாளியாக பணி செய்ய அழைப்பு பெற்றவராக இருக்கிறார் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இறை மக்களை கடவுளுடைய பிள்ளைகளை மக்களை வழிநடத்துபவராக எச்சரிக்கை செய்கிறவராக அவர் காவலாளி பணியை அவர் செய்ய வேண்டும் அண்ட் வான்ஸ் பீப்புள் ஆஃப் காட் ஒரு இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது இட் இட்வால் இட் இன்வால்வ்ஸ் அ கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் வார்னிங் அகெய்ன்ஸ்ட் த சார்ட் ஆஃப் த டைம்ஸ் வருகிற நியாய தீர்ப்பை குறித்து தண்டனை தீர்ப்பை குறித்து அல்லது மக்களை அழிக்கக்கூடிய அந்த தண்டனை தீர்ப்பை குறித்து கடவுளுடைய வார்த்தைகளை கேள்வி ஒற்ற உடனே ஊதி மக்களை எச்சரிக்கை செய்கிற ஒரு காவலாளி பணியாக அது இருக்கிறது நாட்டின் மேல் வாழ் வருவதை தீர்ப்பு வருகிறதை கண்டு வெறுமனே அமைதியாக இல்லாமல் உடனடியாக எக்காலம் ஊதி மக்களை மக்களை எச்சரிக்கை செய்கிற ஒரு அருட்பொழிவு பணியாக இருக்கிறது இது பிறர் நலனுக்காக தன்னையே இடர்பாடுகளுக்குள்ளாக வைக்கிற ஒரு சூழல் நிகரணைந்த பணியாக இருக்கிறது ஃபார் த காஸ் ஆஃப் அதர்ஸ் ரிஸ்க் ஒன்ஸ் டு சேவ் மெனி மற்றவர்களை காப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை பாராமல் உடனடியாக எக்காளம் போதி நியாய தீர்ப்பு வருகிறதை மக்கள் அறிய செய்கிற ஒரு எச்சரிக்கை செய்கிற காவலாளி பணியாக இருக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் அதர்ஸ் அண்ட் அபவுட் அதர்ஸ் மற்றவருடைய வாழ்வை காக்கிற பணியாக இது இருக்கிறது சரியான நேரத்தில் வேலை செய்கிற பணி நாட் பீங் சைலண்ட் இந்த அருட்பொழிவு பெற்றுகிற காவலாளி பொறுப்பில் இருக்கிற இந்த பணியாளர் அமைதியாக இருப்பவர் அல்ல பட் ஆக்டிங் அட் த ரைட் டைம் சரியான நேரத்தில் செயல்படுகிறவராய் மக்களை காக்கிறவராய் இருக்க வேண்டும் அப்படி செய்ய வேண்டுமானால் இந்த எக்காலம் ஊதுதல் என்பது வெறுமனே வருகிற நியாயத்தீர்ப்பை தண்டனையை எச்சரிப்பது மட்டுமல்ல வழிமாறி செல்லுகிறவர்களை கண்டித்து திருத்துகிறதும் இணைந்த ஒரு பணியாக இருக்கிறது இந்த எச்சரிக்கை பணி கண்டிக்கிற பணியாகவும் இருக்கிறது திருத்துகிற பணியாகவும் இருக்கிறது இந்த பணியை செய்வதற்கு மன துணிவு தேவை ஒருவேளை அர்ப்பணிப்பு தேவை மற்றவர்களை காக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணம் தேவை அப்படி இருக்கிறவர்கள் தான் இந்த காவலாளி பணியை செய்ய முடியும் அருள் பணியாளர் ஒரு காவலாளி பணி செய்ய அழைக்கப்பட்டவராயிருக்கிறார் எசேக்கியல் தீர்க்கர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எக்காலம் ஊதி இறை மக்களை கை இறை மக்களை எச்சரிக்கை செய்ய வேண்டிய கடமையை கொண்டவராய் இருந்தார் அதை போலவே இன்றைக்கு அருப்பொழிவு பெற்று செயல்படுகிற திருப்பணியாளர் ஒவ்வொருவரும் இறை மக்களை காப்பதற்கு வருகிற நியாய தீர்ப்பை தண்டனையிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்கை செய்கிறவராக அவர்களை காப்பதற்கு துணை செய்கிறவராக அப்படிப்பட்ட துணிவை உடையவராக அர்ப்பணிப்பு உடையவராக இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இதே பாடத்தில் நாம் இன்னொரு கருத்தையும் புரிந்து கொள்ளுகிறோம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் காவலாளி பணியினுடைய பொறுப்பு மட்டுமல்ல இது அருட்பொழிவு பெற்று பெறுகிற பெற்றவர் செய்கிற பணி மட்டுமல்ல மாறாக வார்த்தைகளை கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறவர்கள் அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை அடங்கிய அந்த எச்சரிக்கையை கேட்கிறவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள அழை அழைக்கப்படுகிறார்கள் நியாயத்தீர்ப்பு வருகிறது கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்று காவலாளி பணி செய்கிற அந்த அருப்பொழிவு பெற்றவர் சொல்லுகிற போது அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி நடக்க அழைக்கப்படுகிறோம் டு ரெஸ்பாண்ட் ப்ராப்பர்லி ஒருவேளை கேட்கிறவர் அதற்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் இதுல கேட்கிறவருடைய பொறுப்பும் இருக்கிறது ஒருவேளை எச்சரிக்கை செய்கிற காவலாளி எச்சரிக்கை செய்தும் கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டும் கேட்டும் அதற்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளாதவர் மாற்றூறு பெறாதவர் தண்டனை தீர்ப்புக்கு தற்ப இயலாது அதே வேளையில் மக்கள் கடவுளுடைய வார்த்தைகள் அற்ற நிலையில் இருக்கிற போது கடவுளுடைய வார்த்தையை சொல்லாமல் எச்சரிக்காமல் விட்டுவிட்டால் காவலாளியும் தண்டனை தீர்ப்புக்கு உடையவராய் இருப்பார் அப்போ அருட்பொழிவு பெற்றவர் எச்சரிக்கை செய்கிற காவலாளி பணி செய்ய அழைக்கப்படுகிறார் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர் பொறுப்போடு கூட மனந்திருந்தி மாற்றுரு பெற்று வாழ்க்கை நடத்த அழைக்கப்படுகிறார் ரெண்டாவதாக பவுலடிகளார் தீமத்தேவுக்கு எழுதின முதலாம் கடிதம் மூன்றாம் அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் அடங்கிய பகுதியை நாம் படித்து பார்க்கிற போது தீமத்தேயு எப்படி ஒரு கண்காணியாக பேராயராக அந்த திருச்சபையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் பல அறவுரைகளை ஆலோசனைகளை நல்குகிறார் அவர் திருச்சபையினுடைய பணிகளுக்கு திருச்சபையினுடைய திருப்பணிகள் சிறப்பாக செய்யப்படுவதற்கு சரியான நபர்களை தெரிந்தெடுத்து அருட்பொழிவு செய்து அந்தந்த பொறுப்புகளை அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் அந்த பணிகளை செய்வதற்கு அவர்களை கடவுளுடைய அழைப்பு பெற்றவர்களை அரு அருட்பொழிவு செய்து அனுப்ப வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்கிற கட்டளைகளை கொடுக்கிற போது அப்படி கடவுளால் தெரிந்து கொள்ளப்படுகிற கண்காணி எப்படி இருக்க வேண்டும் ஆயர் எப்படி இருக்க வேண்டும் உதவியாளர் உதவி ஆளர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திருப்பணி செய்கிறவரும் திருச்சபையினுடைய திருப்பணியை செய்வதற்கென்று அழைக்கப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவர் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் திமுகவுக்கு சொல்லுகிறார் அதில் முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார் அதிலிருந்து ரெண்டு குறிப்புகளை ஒன்று நான் சொல்லுகிறேன் அருட்பணியாளர் ஒரு தலைவர் அல்லது ஒரு வழிகாட்டி அ லீடர் அண்ட் அ மாடல் முன்மாதிரி அவர் வழிகாட்டி மட்டுமல்ல தலைவர் மட்டுமல்ல முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டியவர் தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்பவர் மட்டுமல்ல தன்னுடைய வாழ்விலே முன்மாதிரியாக காட்டுபவர் அவைகளை செயல் வடிவில் கொண்டு வருவருகவர் லீடர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தலைமைத்துவ பண்புகள் பெற்றவராக இருக்க வேண்டும் அதற்குரிய குணநலன்களை நலன்களை பெற்றவராக இருக்க வேண்டும் வேகமாக சொல்ல வேண்டுமானால் அவர் திருமணமானவராக ஒரு மனைவி கொண்டவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பெண்ணாக இருந்தால் ஒரு கணவரை உடையவராக இருக்க வேண்டும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்பல் கற்பிக்கும் ஆற்றல் இவைகளை உடையவராக இருக்க வேண்டும் குடிவரிக்கு வன்முறைக்கு இடம் கொடுக்காதவராக இருக்க வேண்டும் கனிந்த உள்ளம் உடையவராக இருக்க வேண்டும் சண்டை பொருளாசார் பொருளாதார ஆசை இதையெல்லாம் இல்லாதவராக இருக்க வேண்டும் அது மட்டுமன்றி கண்ணியம் உடையவராக இருக்க வேண்டும் இரட்டை நாக்கு மாறி மாறி பேசுகிறவராக இருக்கக்கூடாது இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை கொள்ளுகிறவராக இருக்கக்கூடாது தூய மனசான் மனசான்று உடையவராய் விசுவாசத்தின் மறைபொருளை காக்கிறவராய் இருக்க வேண்டும் இப்படி இருக்கிறவர்கள் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் கடவுளை பணி செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் இந்த குணநலன்கள் கொண்டவர்களை நாம் அருட்பொழிவு பணிக்கு தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கு திருச்சபையிலேயும் நாம் ஒவ்வொரு ஆண்டும் அருட்பொழிவு ஊழியத்தை செய்வதற்காக அழைப்பு கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட குணநலன்கள் மிகுந்தவரை திருச்சபைகள் தெரிந்தெடுத்து பேராயத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் விடுக்கிறோம் அப்படி வேண்டுதல்கள் விடுக்கிற போது நாம் சரியான நபர்களை தெரிந்தெடுத்து திருச்சபையாக பேராயத்திற்கு அனுப்ப அழைக்கப்படுகிறோம் பேராயம் அப்படிப்பட்ட நபர்களை சோதித்து அவருடைய தரத்தை புரிந்து கொண்டு அவர்களை அருட்பொழிவு செய்து இந்த பணிக்கு அமர்த்த அழைக்கப்படுகிறார்கள் இதில் இன்னொரு குறிப்பு பார்க்கிற போது இப்படி திருப்பணிக்காக அழைக்கப்படுகிறவர் சொந்த குடும்பத்தை திறன்பட நலமுடன் நடத்துகிறவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார் அற்பொழிவு ஊழியம் செய்ய விரும்புகிறவர் சொந்த குடும்பத்தை சரியாக நடத்துகிறவராக இருக்க வேண்டும் சொந்த குடும்பத்தின் என்று சொல்லுகிற போது டீம் பில்டர் இந்த குடும்ப குடும்பத்திலிருந்து ஒருவராக இருக்கிற போது அவருக்கு விட்டுக் கொடுக்கிற ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒன்றாக வளர்கிற விசுவாசம் நிலைத்திருக்கிற அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது அவர் தன்னுடைய பணி செய்கிறவர் மட்டுமல்ல குடும்பத்தில் மற்றவர்களை ஊக்குவிக்கவராக டு இன்ஸ்பயர் அதர்ஸ் இன் த ஃபேமிலி மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிற அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் குடும்பத்தில் நல்ல குடும்பத்தை நடத்துகிற மாதிரியை உடையவர் திருப்பணி திருப்பணிக்கு அழைக்கப்பட வேண்டும் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவர் எப்படி திருச்சபை நடத்துவார் என்கிற கேள்வியை பௌலப்போசலன் எழும்புகிறார் எழுப்புகிறார் ஆகவே ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிற குணநலன்கள் மிகுந்த ஒருவர் இந்த அருட்பழிவுக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார் முதலாவது அருட்பணியாளர் ஒரு காவலாளி இரண்டாவது அருட்பொழிய அருட்பணியாளர் ஒரு சிறந்த முன்மாதிரியை காண்பிக்கிற தலைவர் அல்லது வழிகாட்டி மூன்றாவதாக இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடத்தை எடுத்துக்கொள்வோம் யோவான் நற்செய்தி நூல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை சந்திக்கிறார் சீடர்களோடு கூட உணவு உட்கொள்ளுகிறார் அவர்கள் உணவு உண்ட பிறகு சீமோன் இடத்தில் தனியாக உரையாடுகிறார் ஆனால் மற்ற சீடர்களும் இருக்கிறார்கள் மற்ற சீடர்களுக்கு முன்பாகவே சீமோன் பேதூரிடம் அவர் உரையாடுகிறார் அப்படி உரையாடுகிற போது யோவானின் மகனாகிய சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்கிறார் அதாவது மிகுதியாக பிடிக்கப்பட்ட மீன்கள் மட்டுமல்ல இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நம்மோடு கூட இருக்கிறார்களே மற்ற சீடர்கள் இவர்களை காட்டிலும் நீ அதிக அன்பு கொண்டவரா இருக்கிறாயா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதற்கு ஆண்டவரே அது உமக்கு தெரியும் எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்று உமக்கு தெரியும் என்று சொல்லி பதில் சொல்லுகிறார் அப்பொழுது அவர் என்ன சொல்றார் என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொல்லுகிறார் இரண்டாவது முறையாகும் இதே கேள்வி அவர் கேட்கிறார் அப்படி கேட்கிற போது அவர் பதில் சொல்றார் பேதரு ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்று உமக்கு தெரியுமே என்று சொல்லி பதில் சொல்லுகிறார் அப்பொழுது ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லுகிறார் மூன்றாவது முறையாகவும் அதே கேள்வியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்புகிறார் சிமோனே யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்கிறார் அவரை மூன்றாவது முறை கேட்டதனால் பேதர் மிகவும் வருத்தப்பட்டு ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே நான் சொல்லாமலே உமக்கு தெரியுமே எனக்கு மீது அன்பு உண்டு என்பதும் நீர் அறியாததுதான் அறியாத ஒன்றா உமக்கு தெரியும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அவர் ஆடுகளை பேணி வளர் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஆண்டவர் பேதுரை பார்த்து கேட்ட கேள்விக்கு அவர் பயன்படுத்தப்பட்ட கிரேக்க மொழி வார்த்தைகளை பார்க்கிற போது அகப்பே என்கிற உயரிய அன்பை நீ என்னிடத்திலே வைத்திருக்கிறாயா என்று அவர் கேட்கிறார் பேதுர் பதில் அளிக்கிற போது நண்பர்கள் இடத்திலே நாம் பேர்க்கிற நட்பு நேசம் உண்டு என்று பதில் சொல்லுகிறார் ஒருவேளை மூன்று முறை அவர் மரிதளித்ததை மூன்று முறை அவர் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்பதை சொல்லும் வண்ணமாக இந்த மூன்று முறை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறை அவர் கேட்கிற போதும் அவர் விசுவாசத்தில் நிலை நாம் பார்க்கிறோம் மற்ற சீடர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மீது அன்பு வைத்திருக்கிறேன் நேசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து அறிக்கை செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிற கட்டளை ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் பேணி வளர்க்க வேண்டும் ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்கிற பொறுப்பை அவர் தருகிறார் இந்த நற்செய்தி பாடத்தில் நாம் கண்டுகொள்ளுகிற மூன்றாவது சிந்தனை அருள் பணியாளர் ஒரு ஆயராக இருக்க அழைக்கப்படுகிறார் அருள் பணியாளர் ஒரு ஆயர் பாஸ்டர் ஆஃப் மந்தை அல்லது ஆடுகள் நிரம்பி அந்த மந்தை இது மெய்ப்பருக்கு சொந்தமல்ல இது ஆண்டவருக்கு சொந்தம் அதுதான் என்னுடைய ஆடுகளை என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக பேணி வளர்ப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறபோது இந்த மந்தை அல்லது திருச்சபை ஆண்டவருக்கு சொந்தமானது ஆண்டவருக்கு சொந்தமான இந்த திருச்சபையை மந்தையை மேய்க்கிற பணி காத்து நடக்கிற பணி பேணி வளர்க்கிற பணி ஆயருடைய பணியாக இருக்கிறது இந்த பணி செய்ய அருட்பொழிவு செய்யப்படுகிறார் அப்போ அருட்பொழிவு செய்யப்படுகிற அருள் பணியாளர் திருச்சபையை பேணி வளர்க்கிற மேய்க்கிற பணியை செய்கிறவதற்கு அழைக்கப்பட்டவராய் இருக்கிறார் அப்படி சொல்லுகிற போது நான் என்கிற சுயநல மறந்து ஃபர்கெட்டிங் செல்ஃப் ஆண்டவருடைய மந்தை ஆண்டவருடைய ஆடுகள் ஆண்டவருடைய மக்கள் என்கிற பொது நல சிந்தையை ஏற்றுக்கொண்டவராக இந்த அருட்பொழிவு பெற்றவர் இருக்க அழைக்கப்படுகிறார் அதே நேரத்தில் ஆண்டவர் பயன்படுத்த ஒன்று வந்து பேணி வளர்க்க வேண்டும் மேய்க்க வேண்டும் ரெண்டுமே என்று சொல்லுகிற போது இறை மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அதை நிறைவேற்ற வேண்டும் இப்போ பொருளாதாரத்தில் நம்ம குறைந்திருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு நம்ம பொருளாதார உதவிகள் செய்கிறோம் அல்லது ஆண்டு வார்த்தைகளை கற்றுக்கொள்வதை குறைவுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேதாம் வகுப்புகள் நடத்தி ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம் அதை போல ஆன்மீகம் சார்ந்து பொருள் சார்ந்து தேவைகள் இருக்கிற போது அந்த தேவைகளை உணர்ந்து செயல்படுகிற ஃபில்ட் நீட்ஸ் அண்ட் ரியல் நீட்ஸ் உண்மையான தேவைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த தேவைகளை சந்திக்கிற ஒன்று அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷன் ஆன்மீகத்தில் வளர்வதற்கு உண்டானவைகளை சொல்லித்தருகிற ஒருவராகவும் அவர் இருக்க அழைக்கப்படுகிறார் ஆடுகளை மேய்க்க வளர்க்க பேணி பாதுகாத்துக் கொள்ளுகிற பொறுப்பை உடையவராக அவர் இருக்கிறார் அன்பானவர்களே இந்த அருட்பொழிவு பணி ஆயராக இருக்கிற திருப்பணி இது ஏதோ கெஸ்ட் ஸ்பீக்கர் பணி அல்ல இது ஒரு பெரிய மேடையிலே வந்து அழைப்பு பெற்று வந்தவுடனே ஒரு மணி நேரம் பிரசங்கம் செய்து மீண்டும் மேடை விட்டு இறங்கி போகிற ஒரு பணி அல்ல இது மக்களோடு கூட வாழ்ந்து அவருடைய சுக துக்கங்களிலே பங்கு பெற்று அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றுகிற ஒரு ஒன்றாய் இருக்கிறது உள்ள இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே ஆன்லைனில் பல திருப்பணியாளர்கள் இருக்கலாம் கடனுடைய வார்த்தைகளை சொல்லுபவர்கள் விளக்கி சொல்லுபவர்கள் ஆன்மீகத்தில் வழிநடத்துபவர்கள் இருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாருமே ஆடுகளோடு கூட வாழ்ந்து பணி செய்கிறவர் அல்ல இவர்கள் வேறு இடத்துல இருந்து வார்த்தைகளை மட்டும் கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆயர் அல்லது உதவிக்காரர் பணி செய்ய அருள் பொழிவு பெற்றவர் திருச்சபை இறைமக்களோடு கூட வாழ அழைக்கப்படுகிறார் அவர்களோடு கூட தங்கி அவருடைய சுக துக்கங்களிலே பங்கு பெற்று அவளுடைய முன்னேற்றத்திலே துணை நிற்க அழைக்கப்படுகிறார் ஆகவே இந்த அருள் பொழிவு பணி ஒரு முக்கியமான பணியா இருக்கிறது உடனிருந்து பணியாற்றுகிற பணியா இருக்கிறது அப்போ அருள் பொழிவு பணி பெற்றவர் இறை மக்களோடு கூட இணைந்து வாழ்ந்து சுகதுக்கங்களிலே பங்கு பெற்று இறை பணியாற்ற அழைக்கப்படுகிறார் இதுதான் மற்ற இறை பணியாளர்களுக்கு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்க விரும்புகிறேன் நம்முடைய பேராயத்திலே நம்முடைய திருச்சபையிலே இப்படிப்பட்ட அருள் பொழிவு பெற்று ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு சிறப்பான பணிகளை செய்வதற்கு நான் உங்களை அழைக்கிறேன் அருமையான வாலிப தம்பி தங்கைகளே இளைஞர்களே உங்களுக்கு நான் இந்த அறைகூவல் விடுக்கிறேன் You கால் டு பி அ வாட்ச்மேன் ஆர் வாட்ச் உமன் உமன் டு பி அ லீடர் அண்ட் அ மாடல் அண்ட் டு பி அ பாஸ்டர் நீங்கள் இறை மக்களின் காவலாளியாக வழிகாட்டியாக நல்ல முன்மாதிரியாக ஒரு ஆயராக தெரிந்து கொள்ளப்பட்டு இறை மக்களுக்கு பணி செய்ய உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன் ஒருவேளை இந்த பணிக்கு வர என்றால் நீங்கள் பலவற்றை தியாகம் செய்ய வேண்டி இருக்கிறது யூ ஹாவ் டு ரிஸ்கியூஆர் கம்ஃபர்ட் 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 ஜோன் இன்றைக்கு வேற வேறு படிப்பில் படித்தால் நிறைய ஊதியம் கிடைக்கலாம் வசதி கிடைக்கலாம் வாய்ப்புகள் இருக்கலாம் அல்லது எங்கு வேண்டுமானாலும் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் பணி செய்யலாம் ஆனால் இந்த இப்படிப்பட்ட அருட்பொழிவுக்கு வருகிற போது இந்த பணிக்கு நீங்கள் பல தியாகங்களை செய்ய வேண்டி இருக்கலாம் ஆனால் இவைகளை புரிந்து கொண்டு பணியாற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்ற கேள்வியை அறைகூவலை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் வாலிப பிள்ளைகளே நீங்கள் ஆண்டோருடைய பணி செய்ய ஆண்டோருடைய பணி செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட அதற்காக தனியாக பிரித்து அபிஷேகம் பண்ணி அனுப்பப்பட ஆயத்தமாக இருக்கிறீர்களா அதே வேளையில் இந்த கேள்வி பெற்றோருக்கு பெற்றோர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட அருட்பொழிவு ஊழியத்திற்கு அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா ஒரு உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பொருளாதார எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிற நீங்கள் இறை அரசு பெருக இவ் உலகில இரையாட்சி நிறுவப்பட அல்லது தொடர்ந்து செயல்பட ஆண்டுடைய திருச்சபை விசுவாசத்தில் நிலைத்திருந்து இந்த சமுதாய மாற்றத்திற்கு துணை செய்ய என்னுடைய பிள்ளை செல்ல வேண்டும் என்னுடைய பிள்ளை ஆண்டவருடைய திருப்பணிக்கு நான் அனுப்புவேன் இந்த சமுதாய மாற்றப்பணிக்கு இறை அரசு திருப்பணிக்கு என்னுடைய மகனை மகளை அனுப்புவேன் என்கிற அர்ப்பணிப்போடு உங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா அப்படி செய்ய கடவுள் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார் கர்த்தர் உங்களோடு உங்களை வழிநடத்துவாராக ஆமேன் கீர்த்தனில் நூற்று எண்பத்தி எட்டாவது பாடல் எங்கே ஆகிலும் சுவாமி எங்கே ஆகிலும் என்ற பாடலில் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் மற்றும் ஐந்தாம் சரணங்களை பாடுவோம் அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைப்போம்

செய்வோம் கர்த்தாவே இரக்கத்தை உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும் உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் உம்முடைய பணி உடையக்காரருக்கு நீதியை தருப்பியும் நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும் கர்த்தா ஜனத்தை ரட்சியும் உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவி எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும் தேவரீரை அல்லாமல் எங்களுக்கு யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை பராபரணி எங்கள் இருதயத்தை சுத்திகரியும் உம்முடைய பரிசுத்தாவை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் திருத்துவ நாளுக்கு பின்வருகிற ஏழாம் ஞாயிறுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம் சர்வ அதிகாரமும் வல்லமை உள்ள கர்த்தாவே சகல நன்மைகளுக்கும் காரணரே உமது நாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் இருதயத்திலே பொருத்தி மெய் தேவபக்தி எங்களுக்குள்ளே வளரப்பண்ணி சகல நன்மைகளினாலும் எங்களை ஆசரித்து உமது மிகுந்த இரக்கத்தினாலே இவைகளில் எங்களை நிழலில் நிறுத்த வேண்டுமென்று எங்கள் கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம் சமாதானத்துக் காரணரும் ஏகசந்தை விரும்புகிறமாகியது கடவுளே உமை அறிவதே நித்திய ஜீவன் உமை சேவிப்பதே மெய் சுயாதீனம் தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கும் எமது அடி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாது இருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் எங்கள் கருத்தராக இயேசு வல்லமையினால் எங்களை நாளங்களை ஆமீன் ஆமேன் தேவக்கிருபைக்காக வேண்டிக் கொள்வோம் சர்வலமனை நித்திய கடவுளே இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையாலங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிற எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்திவிட வேண்டும் என்று எங்கள் கத்தலாகியே இயேசு சிமா மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஆமீன் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் அதா அதிசயங்களை செய்கிற சர்வல்மல நித்திய கடவுளே எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் நற்செய்தி பணியாளர்கள் ஆலய திருப்பணியாளர்கள் அனைவரின் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்கிற எல்லா திருச்சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறவங்களுடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமான நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும் எங்கள் காரியகர்த்தரும் மத்திய அரசுமாக இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக இதை கட்டளை அருளிவீராக ஆமேன் அன்பினலாண்டவரே எங்களுடைய நாட்டிற்காகவும் உலக நாடுகளுக்காக முடி சமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் இந்த கொரோனா தொற்று வியாதியினாலே உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் கர்த்தர் மட்டும் பாராட்டி வருகிற இறக்கங்களுக்காக சோத்திரம் செலுத்துகிறோம் எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் கேட்கிறதற்காக நன்றி படைக்கிறோம் ஆண்டவரை இந்த தொற்று வியாதி மனு குடும்பத்திலிருந்து நீக்கப்பட அழிக்கப்பட கர்த்தர் கிருவை செய்வீராக பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் குணத்தை நீர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இவர்கள் குணப்படுவதற்காக மக்களுடைய நலனுக்காக பாடுபடுகிற எல்லா தன்னார்வ தொண்டர்களுக்காகவும் ஆண்டவரை தலைவர்களுக்காம் அலுவலர்களுக்காம் அதிகாரிகளுக்காக அப்படி சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் குறிப்பாக மருத்துவமனைகளிலே பணியாற்றுகிற அனைத்து திருப்பணியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் அவர்களுக்கு உதவி செய்கிற தாதியர்கள் அனைவருக்காக விண்ணப்பம் செய்கிறோம் கர்த்தர் தாமே அவர்களுக்கு போதுமானவராயிருந்து வழிநடத்துவீராக எங்களை ஆளுகை செய்கிற தலைவர்கள் உண்மை ஒத்துமாய் தங்களுடைய பணிகளை செய்து மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காக விசேஷமாக ஏழை எளிய மக்களுக்காக இந்த தொற்று வியாதியின் சூழலிலே பொருளாதார வீழ்ச்சி அடைந்ததினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக விசேஷமாக வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரை அவருடைய பொருளாதார தேவைகளை நீர் அதிசய விதமாக அற்புதவிதமாக த சந்திப்பதற்காக நிறைப்படைக்கிறோம் நாங்களும் எங்களால் இயன்ற நல்ல பணிகளை நற்செயல்களை ஆண்டவர் நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கிறதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் திருச்சபையின் மூலமாக செய்யப்படுகிற எல்லா நற்செயல்களையும் நற்காரியங்களையும் நீர் ஆசீர்வு தருள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கு போதுமானவராயிருப்பீராக குறிப்பாக சுகவீனமாக பலவீனமாக இருப்பவர்களுடைய திருக்கரத்தில் வைத்து ஜபிக்கிறோம் திரு சேமல் ஐயா அவர்களுக்காக அப்படி சமூகத்தில் தோத்து செலுத்துகிறோம் ஆண்டவரே அவர்கள் எங்களுடைய திருச்சபையிலே ஜென்ரேட்டருக்காக செய்த நல்ல பணிகளை நினைவு கூறுகிறோம் இன்றைக்கு சுகவீனமாக இருக்கிற போது ஆண்டவர் அவருக்கு இறக்கம் பாராட்டுவீராக அவருடைய கால்களை உறுதிப்படுத்துவீராக இழுப்பு முதுகு எலும்புகளை பலப்படுத்துவீராக அவர்கள் எழுந்து காலூன்றி நிற்கத்தக்கதான பலனை நீர் அவருக்கு தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அவருக்கு அதே போல சுகவீனமாக பலவீனமாக இருக்கிற எல்லாருக்காகவும் இப்படி சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் மருத்துவமனைகளிலே சுகம் பெற்று மீண்டும் வீட்டுக்கு வந்திருக்கிற உமது சகோதர சகோதரிகளுக்காக சோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தர் தாமே தொடர்ந்து நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருப்பீராக ஆண்டின் அன்பின் ஆண்டவரே எல்லா அனைத்து குடும்பங்களின் சகோதர சகோதரிகளுக்காக தம்பதிகளுக்காக சோத்திரம் இருப்பவர்களுக்காக விடுதல் செய்கிறோம் வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களுக்காக சோத்திரம் செலுத்துகிறோம் வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம் குறிப்பாக கல்லூரிகளில் பள்ளிகளிலே படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக சோத்திரம் பலவிதமான நன்மைகளுக்காக அப்படி சமூகத்தில் காத்திருப்பவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம் வேலை வாய்ப்புக்காக படிப்பாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அதிர்காலங்களை கட்டளையிடும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராக இருப்பீராக பிள்ளை செல்வத்துக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்கு இறக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே கருவுற்றிருக்கிற சகோதரிகளை நீர் பாதுகாப்பாக நடத்தி அவர்களை அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் சுகப்பிரசவத்தை கட்டளிட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அன்பின் நல்ல ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை என்று கண்ணீரோடு கவலையோடு காத்திருக்கிறவர்களை முடித்திருக்கரத்தில் வைத்து ஜபிக்கிறோம் ஆண்டவர் தாமே உலகம் தரக்கூடாது ஆறுதல் மனசமாதானத்தை உம்முடைய அருளை ஆற்றலை நிறைவாய் தந்திட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இந்த நாளிலேயும் நாங்கள் அனைவரும் உமக்கு நன்றி படைக்கிறோம் சுவாமி எங்களுக்கு விசேஷமான சுகத்தை பலத்தை தந்திருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நன்மைகளோடு எப்பொழுது நாங்கள் உமக்கு நன்றி அடிதல் உள்ள பிள்ளைகளாய் நடந்து வரை எங்களுக்கு தாரும் இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி அருள்பொழிவு பெற்ற உமது பணியாளர்களுக்காக திருப்பணியாளர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம் அவர்கள் இந்த பொறுப்பான பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே இந்த பொறுப்பான பணியை சிறப்பாக செயல்படுத்தவும் செய்யவும் உம்முடைய திருநாமத்தை மையமைப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அன்போடு கூட வழிநடத்தவும் ஆண்டவர் தாமி அவர்களுக்கு கிருபை செய்வீராக அப்படி சேர்ப்பவருக்காக ஸ்தோத்திர செலுத்துகிறோம் ஆண்டவரே அருள் பொழிவு பெற்ற உமது திரு தொண்டர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம் சமாதானத்தை தந்து வழிநடத்துவீராக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே நீ தருணத்தில் ஒருமனப்பட்டு உண்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வலமுள்ள கடவுளே இரண்டு பேராவது மூன்று பேராவது எண்ணாவத்து நாளை கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே எமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மருமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளை தருளோம் ஆமேன் ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை பெற்று செல்வோம் நம்முடைய ஆண்டோராகியேசு கிருஷ்ணனுடைய அருளும் தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் தூய் ஆவியாராகி கடவுளுடைய வழிநடத்துதலும் கூட்டுறவும் இன்று மெனுசா காலம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக கீர்த்தனை புத்தகத்திலே முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் எந்த நாவில் புதுப்பாட்டு என்ற திருப்பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம் இருப்பாராக அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக சமதானத்துறை செல்ல கிடவோம் கர்த்துடைய நாமத்தினாலே ஆமீன் எல்லாருக்கும் தோற்றுறோம்